வெத்தலையை பயன்படுத்தி பான் பீடா சுவையில் ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அஞ்சாறு வெத்தலையை நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூட அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு அடி கனமான பேன் வச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சு வச்சிருக்கிற சர்க்கரை பேஸ்டையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்துடலாம். ஒரு பவுல்ல அரை கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கிறேன். இதை கரைக்கிறதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சமயத்துல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சு வச்சிருக்க மாவை இதுல சேர்த்து கைவிடாம கிளறிக்கலாம். இதுல கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து கலந்துக்கலாம். முந்திரி பருப்பை சின்ன சின்னதா உடைச்சு இதுல சேர்த்துக்கலாம். ஒரு தட்டுல கொஞ்சமா நெய் தடவிட்டு கீழே வந்து முந்திரியும் பாதாமும் இந்த மாதிரி சின்ன சின்னதா பொடி பண்ணி தூவி விட்டுக்கலாம். அல்வாவை நல்லா சூடா இருக்கும் போதே இதுல கொட்டி ஈவனா பரப்பி விட்டுறலாம். ஈஸியா ஒரு 10 நிமிஷத்துல நம்ம ரெடி பண்ணிட முடியும்.